கேப்டன் மில்லர். Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. பொங்கலுக்கு வழியாக இருக்கின்ற படங்களில் ரசிகர் மத்தியிலே மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்குள்ளாக இருக்கிற படம்னா அது தனுஷ் கதாநாயகனாக நடித்துள்ள கேப்டன் மில்லர் திரைப்படம். சத்யஜோதி ஃபிலிம்ஸ் நிறுவனத்துடைய தயாரிப்பான அந்த திரைப்படம் உருவான விதத்தை பற்றியும், கேப்டன் மில்லராக தனுஷ் எப்படி மாறினார் என்பதை பற்றியும் படத்தினுடைய இயக்குநரான அருண் மாதேஸ்வரன் பல சுவையான தகவல்களை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். உனக்கு என்ன வேணுங்கிறத பொறுத்து நான் யாருங்கிறது மாறும். எந்த காலகட்டத்தில் தனுஷ் கிட்ட இந்த கதையை நீங்கள் சொன்னீங்க? தனுஷ்க்கு வந்து 2018 வந்து இவங்க அர்ஜுன் தியாகராஜன் அவர் மூலமா வந்து நாங்கள் சினாப்சிஸ் ஆரம்பித்தோம். இது ஒரு பீரியட் படம் அப்படின்றதுனால இதுக்கான முன்னேற்பாடுகள் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப முக்கியமானது. எவ்வளோ காலம் அதுக்காக எடுத்துட்டீங்க? அந்த காலகட்டத்தில் என்னென்னலாம் நீங்கள் செஞ்சீங்க? மெயினான ஒரு இது வந்து என்னென்னா ஆர்ட் டைரக்டரோட பங்களிப்பு பெருசு இதில். ஏன்னா பீரியட் அது, அண்ட் தென் நிறைய சிஜி ஷூட் பண்ண போகிறதுல பின்னாடி இதெல்லாம் பண்ணும்போது எல்லாம் ரியலாக அந்த கோயில் வந்து மிகச்சிறப்பாக அவர் நிர்மாணிச்சார். அது நிறைய பேர் அது நிஜமான கோயில் நினச்சாங்க. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆர்டிஸ்ட் வராங்க சில பேருக்குலாம் அது வந்து செட்டுன்ற மாதிரி தெரியல. குற்றாலத்தில் நடந்த ஒரு படப்பிடிப்பின் போது சிவராஜ்குமார் செகண்ட் கிளாஸ் ட்ரெயின்லேயே வந்தான்னு கேள்விப்பட்டேன். ஆமாம், டைம் வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்ற மாதிரி அவர் வந்து, ஏன்னா குற்றாலம் வரணும்னா நீங்கள் வந்து தனுஷை கேப்டன் மில்லருக்கு முன்னாடி நீங்கள் பார்த்ததுக்கும் கேப்டன் மில்லராக பார்த்ததுக்கும் என்ன வித்தியாசம் தெரியல எனக்கு. இன்னைக்கு அந்த ரெஸ்பெக்ட் ஒன்று கூடிடுச்சுன்னு தான் சொல்லணும் எனக்கு. அவர் ஏன்னா நான் ஃபஸ்ட்டு படங்கள் அவர் ராக்கிலேருந்து அவர்கிட்ட பிச் பண்ணணும்னு பார்த்தேன். படத்துடைய தயாரிப்பாளர்கள் படத்தை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? ஹாப்பியாக இருந்தார், பிடிச்சிருந்தது. உங்களுக்கு டிஜி சார் பற்றி தெரியும், எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக எவ்வளோ டஃப்பான ஒரு மனுஷன் உங்களுக்கு தெரியும், ரொம்ப டஃப்பான ஒரு ஆள். வணக்கம். வணக்கம் சார். உங்களுடைய இயக்கத்தில் உருவான ராக்கி, சாணிக்கு ஆயுதம் ஆகிய படங்களுக்கு முன்னாலேயே நீங்கள் எழுதின கதையா கேப்டன் மில்லர்? ஆல்மோஸ்ட் சிம்லராக அந்த டைமில் எழுதின ஒரு கதை தான் சார் இது. இதோட மூலக்கதைன்றது வந்து அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் ஃபஸ்ட்டு, அந்த கோர் ஐடியான்றது வந்து ரொம்ப இதுக்கு முன்னாடி யோசித்தது, ஒரு 2011 அந்த மாதிரி. ஆனால் அது வேற ஒரு ஃபார்மில் இருந்தது, வேற ஒரு கதையாக இருந்தது. ரெண்டு ப்ரொடியூசர்ஸ் கிட்ட பிச் பண்ண, பட் அது வந்து பண்ண முடியாது, ரசிக்கலை. அண்ட் அது இங்கே அப்படியே ரிலீஸ் பண்ண முடியுமான்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ அதனால அந்த ஐடியாவை அப்படியே எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ராக்கி பண்ணும்போது திருப்பியும் அது அந்த கதையை யோசிச்சுட்டு அது ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு. அப்படி தான் கேப்டன் மில்லர் வந்தது. எந்த காலகட்டத்தில் தனுஷ் கிட்ட இந்த கதையை நீங்கள் சொன்னீங்க? அர்ஜுன் தியாகராஜன் அவர் மூலமா வந்து நாங்கள் சினாப்சிஸ் ஆரம்பித்தோம். ஸோ அந்த சினாப்சிஸ் ஆரம்பிச்சுட்டு அவர் படித்தார். ஸோ அந் அப்போதுலேருந்து ஒரு தெரியும் அவருக்கு இந்த கதை, இந்த இதெல்லாம் தெரியும். பட் நான் சாணிக்காயுதம் ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் வந்து மீட் பண்ணோம் தனுஷ். அதுக்கு முன்னாடி ராக்கியும் ரிலீஸ் ஆகலை, அதுவும் ரிலீஸ் ஆகலை. பட் அப்போ தான் மீட் பண்ணேன். மீட் பண்ணி அப்போது சொன்னது தான், அப்போ வந்து கதையாக வந்து நேரில் நரேட் பண்ணது. ஸோ அப்போத்துலேருந்து அது அதுக்கு முன்னாடியே சத்யஜோதி நிறுவனத்துக்கு இந்த கதையை சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கும் தெரியும். ஃபஸ்ட்டு அர்ஜுன் கேட்டார், அதுக்கப்புறம் வந்து நான் தியாகராஜன் சாருக்கு வந்து நான் ஸ்கிரிப்டாக கொடுத்துட்டேன். ஸோ அவர் ஸ்கிரிப்டாக படித்தார் அவர் சார். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பண்ணிடலாம் அவர், இது தனுஷ்கும் நல்லாயிருக்கும், இது பெருசாக பண்ணலாம் அப்படின்னு அவருக்கும் ஒரு ஐடியா இருந்தது, ஓகேன்னு சொன்னார். இந்த கதைக்கான இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா உங்களுக்கு எந்த களத்திலேருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்லலாம்? இது ஜென்ரலாக எனக்கு இப்போ இந்த இலங்கை போர், இப்போ பாலஸ்டைன் இந்த மாதிரி இங்கே நடக்கிற, அங்கே இப்போது இது வியட்நாமில் நடந்தது, இந்த மாதிரி இதுதான். இந்த மாதிரி போர், வாரில் நடந்த இன்சிடென்ட்ஸ்லாம்
பேஸ் பண்ணி தான் இந்த மாதிரி எடுக்கணும்னு. அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸில் பார்த்துட்டு உருவான ஒரு பிளாட் தான், ஒரு ஐடியா. இப்போ தனுஷினுடைய தோற்றத்தை இந்த படத்தில் பார்க்கும்போதே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அந்த தோற்றத்தை யார் வடிவமைச்சது? நீங்களா, உங்களுடைய கலை இயக்குனரா? இல்லை, அது வந்து என்னென்னா, எழுதும் போது வந்து ஒரு என்னென்னா, ஒரு 12 வருஷம் ஒருத்தனோட லைஃப்பை காமிக்கிறோம். ஸோ ஒரு ஒரு 20 வயசில் இருக்கிற ஒரு ஆளுக்கும் ஒரு 30s இருக்கிற ஆளுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ், அந்த வளர்ச்சி மட்டும் இல்லாமல் அவனோட எமோஷ்னல் க்ரோத்தும் ஒன்று இருக்கும்ல, அவன் பார்க்குற விஷயங்கள், அவன் இது பண்ணுற, அவன் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸஸ், ஸோ இதெல்லாமே சேர்த்து ஒரு அவன் லுக்காகவும் வந்து மாறணும். ஸோ அந்த வந்து எழுதும் போதே ஒரு ஐடியா இருந்தது. கொஞ்சம் இதானதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தாடி ஒரு மாதிரி அவன் பெருசாக இது பண்ணிக்க மாட்டான், ஸோ அப்படி ஒரு இது ஒரு ஸ்கிரிப்ட் எழுதும் போதே இருந்தது. அதுக்கப்புறம் தனுஷோட உட்காந்து பேசும்போது என்ன மாதிரி லுக்கு, எப்படி இவ்வளோ தூரம் தாடி வளர்க்கலாம், அந்த மாதிரிலாம் டிஸ்கஷன் போச்சு. நீங்கள் கனவு கண்ட அந்த கதாபாத்திரமாக தனுஷ் வந்து படப்பிடிப்பில் நின்றபோது எப்படி இருந்தது? ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப ஏன்னா நம்ம எழுதணும், உங்களுக்கு தெரியும், நீங்கள் எழுதி பார்க்கும் எழுதும் போது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும் நம்மளுக்கு ஒரு கேரக்டர். அது வந்து செட்டில் பார்க்கும்போது, செட்டில் பார்க்குறதுக்கப்புறம் ஒரு கேமராவில், அதுக்கப்புறம் எடிட் டேபிளில் பார்க்கும்போது ரொம்ப நம்ம எழுதின ஒரு கேரக்டருக்கு உயிர் கொடுத்த மாதிரி இருக்கும். அதுவும் தனுஷ் மாதிரி ஒரு ஆக்டருக்கு வந்து அது அவர் அந்த ஒரு இது மாதிரி தான் சார், அப்படியே மாறிடுறாரு. அது எப்படின்னு தெரியல, எப்படி அவர் ஒரு செட்டுக்குள்ள வரும்போது அவர் மில்லரா தான் வந்தாரு. ரசவாதம் தான், கூடு விட்டு கூடு போயிரு மாதிரி. அவருக்கு எஃபர்ட்லெஸ் ஆன ஒரு ஆக்டர். அதுல ஒரு பெருசா அதுக்கு ஒரு இது எஃபர்ட் எடுத்து பண்ணுவாரான்னு கூட தெரியல, பாட்டுன்னு வர்றாரு. அது வரும்போது அந்த கேரக்டர் தான் வர்றாரு. நீங்க அந்த காட்சியை படிச்சு காட்டுறீங்க, உடனே அதுக்கு வந்து தயாராயிடுவார். அவரு தயாராயிடுவாரு. அவரு இல்ல, அவர்கிட்ட ஸ்கிரிப்டும் கொடுத்துருவோம், இதுவும் கொடுத்துருவோம். நான் சீன் பேப்பரும் ஒரு நாளைக்கு முன்னாடி கொடுத்து அவரும் வாங்கிடுவாரு. ஸோ அதை படிச்சுட்டு அவரு ப்ரிப்பேர் ஆகிட்டு வந்துடுவார் அவரு. ஸோ அவர் பெருசாக நம்மளுக்கு வந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் நிறைய ஃபீட் பண்ணணும்னு அவசியமும் இல்லை. ஏன்னா அவரும் டிரெக்டர், அவர் ரைட்டருன்ற போது அவருக்கு ஷார்ப்பாக தெரிஞ்சுக்கிட்டுறாரு இந்த இந்த கேரக்டரோட டெப்த் என்ன, இந்த சீனில் என்ன நடக்குது. ஸோ அதெல்லாம் ஈஸியாக அவர் புரிஞ்சுக்கிறாரு. ஸோ ஒரு ஈஸியான ஒரு இது ப்ராசஸ் தான் அவரோட. எந்த காலகட்டத்தில் நடக்காதாக இந்த கதை அமைஞ்சிருக்கு? இது 1930-40 ப்ரீ இண்டிபெண்டன்ஸ். அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் உங்களுக்கு எவ்வளோ காலம் தேவைப்பட்டது? ஆல்மோஸ்ட் ஒரு 8 மந்த்ஸ் கிட்ட ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணோம். அப்போ வந்து என்னென்னா, கரெக்டாக லொக்கேஷன் மாட்டணுன்றதுக்காக நிறைய சுற்றணும். எங்கே படமாக்குவதுன்ட்டு? ஆமாம், எனக்கு என்னென்னா ஸ்டூடியோக்குள்ளே ஷூட் பண்ணக்கூடாதுன்றதில் ரொம்ப இதாக இருந்தேன். ஒரு லைவ் லொக்கேஷன் செட்டு போட்டாலும் அது வந்து இது பண்ணணும். ஒரு பாயிண்ட்ல நிறைய இடத்துல நிறைய சுற்றணும் சார். கர்நாடகா வரைக்கும் போகணும், அது அங்கெல்லாம் போகணும். பட் என்னென்னா, எங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸாக என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு போனால் ஒரு 6 மந்த்ஸ் அங்கே இருந்து ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம வேறு ஸ்டேட்டுக்குள்ளே போனால் அது லாஜிஸ்டிக்ஸாக நம்ம ரொம்ப இடிக்கும். அது எப்படி நம்ம நம்ம கண்ட்ரோலில் மீறி நிறைய விஷயங்கள் நடக்கலாம். ஸோ அதனால் வந்து நம்ம இங்கே தெரியலான்ற போது, நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி நான் குற்றாலம் போனேன், எனக்கு இது இருக்குது, நான் போயிருக்கேன். ஸோ அந்த சைட் லொக்கேஷன் ஒரு அடி போய் பார்க்கலான்னு போகும்போது தான் வந்து இந்த சூப்பராக ஒரு இடம் மாட்டுச்சு, மத்தாலம் பாறைன்னு அந்த ஊர் பேர். ஸோ அந்த ஊர் பேர் தான் கதையிலையும் அப்படியே வச்சுருக்கேன். இது ஒரு பீரியட் படம் அப்படின்றதுனால இதுக்கான முன்னேற்பாடுகள் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப முக்கியமானது. எவ்வளோ காலம் அதுக்காக எடுத்துட்டீங்க? அந்த காலகட்டத்தில் என்னென்னலாம் நீங்கள் செஞ்சீங்க? மெயினான ஒரு இது வந்து என்னென்னா, ஆர்ட் டிரெக்டரோட பங்களிப்பு பெருசு இதில். ஏன்னா பீரியட் அது, அண்ட் தென் நிறைய சிஜியில் ஷூட் பண்ண போகிறதுல பின்னாடி இதெல்லாம் பண்ணும்போது எல்லாம் ரியலாக கட்டணும். இப்போ கோயில், நாங்கள் ஆக்சுவலாக ஒரு கோயில் போய் பார்த்தோம், செஞ்சியில் ஷூட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்தது. பட் செஞ்சியில் வந்து எகெயின் அது ஒரு 6 மந்த்ஸ் அங்கே வந்து அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட், அங்கே 6 மந்த்ஸ் நம்ம அங்கே தங்கி ஷூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அங்கே வந்து அந்த கோயிலுக்கு பின்னாடி இது வில்லேஜ் போடலான்னு இருந்தோம். அந்த கோயிலுக்கு பின்னாடி, அங்கே செஞ்சி கோயிலுக்கு பின்னாடி ஒரு பெரிய இடம் இருக்குது, அங்கே இது போடலான்னு இருந்தோம். பட் பெர்மிஷன்லாம் கிடையாது, பட் ஒரு 6 மந்த்ஸ்க்கு கிடைக்கல. ஒரு 6 மந்த்ஸ் அங்கே போய் நம்ம தங்கி அந்த மாதிரி பண்ணுறதுக்கான ஒரு இது இல்லை. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா, ஆர்ட் டிரெக்டரோட பேசி, ஆர்ட் டிரெக்டர்னு அந்த செஞ்சியோட டெம்பிளோட ரெஃபரன்ஸாக வச்சே நான் வந்து இந்த மாதிரி பண்ணலாம், நம்மளே இதுக்கு இது பண்ணலாம். ஸோ அப்படி தான் இந்த லொக்கேஷன் வந்தது. அண்ட் தென் ஆர்ட் டிரெக்ஷன் மட்டும் இல்லை, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சவுண்ட் வந்து அவங்க வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்போ தான் வருவாங்க. பட் என்னென்னா, முன்னாடியிலேருந்து அவங்கக்கிட்ட வந்து அந்த சவுண்ட்ஸ் கலெக்ட் பண்ண சொன்னது, அந்த மாதிரி அந்த டைமில் இருக்கிற இந்த இது ஹவுஸ் ஹோல்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அந்த மாதிரியான இது சவுண்ட்ஸ், ஸோ நிறைய ஒர்க் பண்ணுவாங்க லொக்கேஷன்ஸ். அண்ட் அவர் ஆர்ட் டிரெக்டரோட இது வந்து கான்ட்ரிபியூஷன் ரொம்ப பெருசு. அவரோட இதுலேருந்து அவர் நிறைய கொண்டு வந்தார்.
அவரோட ஐடியாஸ் நிறைய கொண்டு வந்தார். ஸோ அவர் ஏற்கனவே இந்த மாதிரி பெரிய வில்லேஜ்லாம் போட்டு அவருக்கு இது இருக்குது, கர்ணனில் போட்டு பண்ணியிருக்காரு, அண்ட் தென் கபாலியில் ஒரு பெரிய ஊரே கட்டியிருப்பார். ஸோ அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது பண்ணுறதுக்கு. அது நிறைய பேர் அது நிஜமான கோயில்னு நினச்சாங்க. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆர்டிஸ்ட் வராங்க சில பேருக்குலாம் அது வந்து செட்டுன்ற மாதிரி தெரியல. ஏன்னா ஒரு லைஃப் சைஸ் கோயிலாகவே கட்டணும், அது உள்ள மண்டபம்லாம் இருக்கும், எல்லாமே இருக்கு. அதெல்லாம் அப்படியே விட்டுருக்கலாங்க? அப்படி இல்லை, எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், இருச்சுட்டாங்க. 1930 காலகட்டத்தை திரையில் கொண்டு வர்றதுக்கு யார் யாரெல்லாம் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் உதவி புரிஞ்சாங்க? மேஜராக ஆர்ட் டிரெக்டர், அண்ட் தென் நம்ம ப்ரொடக்ஷன், ஐ மீன் ஆப்வியஸ்லி அவங்க அவங்க சப்போர்ட் இல்லைனா அவங்களோட இது இல்லைனா இது இல்லை, அண்ட் தென் சினிமோட்டோகிராஃபர். ஏன்னா அது வந்து எனக்கு வந்து அது ஒரு அந்த டைமில் நடக்கிற படம்ன்றதுனால ரொம்ப ஒரு இது மாதிரியும் போயிடக்கூடாது. இந்த பழைய ஓல்ட் ஸ்கூல், ஐ மீன் ஓல்ட் ஃபிலிமோட லுக்கு மாதிரியும் போகாமல் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கும் அப்பீல் ஆகணும். அட் சேம் டைம் இந்த இப்போ இருக்கிற ஆக்ஷன் சீக்வன்சஸ் மாதிரி அதை வந்து ஷூட் பண்ணாமல் எனக்கு இந்த ஷோலே எனக்கு இது அந்த குட் பேட் அந்த டக்லி அண்ட் சர்ஜியோ லியோனோட அந்த வெஸ்டர்ன் ஃபிலிம்ஸ் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணலாம், அந்த டோன் போகலாம். ஸோ இந்த மாதிரி சினிமோட்டோகிராஃபரோடவும் வந்து ஒரு நீண்ட டிஸ்கஷன்லாம் நடந்தது. அதே மாதிரி இவங்க இந்த மேஜராக ஸ்டார்டிங் ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து நம்மளுக்கு டிஸ்கஷன் ஜாஸ்தியாக இருக்கிறது வந்து இவங்க ரெண்டு பேர் கூட தான் மோஸ்ட்லி இருக்கும். இப்போ தனுஷ், நீங்களாக பார்த்தீங்கன்னா மற்ற நட்சத்திரங்களுடைய தேர்வெல்லாம் எப்படி? சிவனா வந்து இங்கே ரெண்டு பேர் ஆக்டர்ஸ் ட்ரை பண்ணோம், பட் அது ஒர்க் அவுட் ஆகலை. எனக்கு இவர் அர்ஜுன் வந்து எனக்கு இது காமிச்சார், எனக்கு மஃப்டி படத்தோட ட்ரெய்லர் காமிச்சார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கு முன்னாடி நான் வந்து ஓம் பார்த்துருக்கேன், ஆமாம், உபேந்திரா அவர் டிரெக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அந்த இது, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம், நல்ல படம், நல்ல படம். அதனால எனக்கு அது எனக்கு சரி இவர் கேட்டு பார்க்கலாம். எனக்கு என்னென்ன ஒரு சின்ன ஹெசிடேஷன் இருந்தது, ஏன்னா இவர் பெரிய சூப்பர் ஸ்டார், நம்ம போய் மீட் பண்ணி இப்படி இது இதுன்றது, பட் அவர் ரொம்ப ஈஸியாக அதை இது பண்ணிக்கிட்டார். அவர் ரொம்ப அம்பிளான ஒரு ஆள், ரொம்ப டவுன் டு அர்த். அவருக்கு என்னென்ன கதை சொன்னால் அவருக்கு பிடிச்சிருந்தது, அவர் கேரக்டர் எக்ஸ்டெண்டட் கேமியோ தான் சார், இட்ஸ் நாட் லைக் ஒரு ஃபுல் இது இது இல்லை, ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி தான். ஸோ இது நீங்கள் பண்ணுவீங்களான்னு தெரியல, பட் அவர் என்னென்ன கதையும் பிடிச்சிருந்தது, அவர் வந்து தனுஷ்காக நான் பண்ணுறேன், நான் தனுஷோட பெரிய ஃபேன், ஸோ தனுஷ்காக பண்ணுறேன்னு சொன்னார். ஸோ அப்படி தான் அவர் உள்ளே வந்தார், அண்ட் அவரோட ஒர்க் பண்ணதும் வந்து ஒரு ரொம்ப ஈஸி, ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் கூட ஒர்க் பண்ணுறோன்ற அந்த ஒரு அந்த இதே கொடுக்க மாட்டார். ஒரு செட்டில் வந்து அந்த ஒரு எல்லாருமே சகஜமாக பேசிக்கிட்டு எல்லாரையும் வந்து கலாய்ச்சிட்டு ஒரு மாதிரி இதாக தான் ரேக் பண்ணிட்டு தான் அந்த மாதிரி தான் அவர் ஜாலியாக இருந்தார் செட்டில். அண்ட் சந்தீப் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாகவே தெரியும், 2011 நாங்கள் படம் பண்ண வேண்டியது ஒரு படம். ஸோ அப்போ அதுலேருந்து தெரியும் இந்த கேரக்டருக்கு அவர் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இதுதான், அவர்கிட்டயே ஒரு கேமியோ ரோல் தான், நீங்கள் பண்ணுவீங்களான்ற ஒரு சின்ன ஒரு இது, ஏன்னா அங்கே பிஸியாக அவர் நடிச்சிட்ருக்காரு. ஸோ அப்படிதான் அவரும் உள்ள வந்தார், அவர் பண்ற நான் பண்றாரு இது நல்லா இருக்கு நான் பண்றேன். அப்புறம் பிரியங்காவும் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி யாரும் அந்த ரோல் அவங்க பண்ணாத ஒரு ஆள் பண்ணா நல்லா இருக்கும், எப்படி கீர்த்தி சுரேஷோட இது மாதிரி இருந்ததோ, ஐ மீன் அந்த மாதிரியான ஒரு ரொம்ப டார்க்கான ஒரு கேரக்டர் இல்லை, பட் இந்த மாதிரி ரோல் அவங்க பண்ணிருக்கு பண்ணாம இருக்காங்க, அது ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஒரு இதுல வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கேரக்டர், ஸோ அவங்களும் அது மாதிரி தான். ஆனால் என்னென்னா இந்த படத்தில் வந்து நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க, எக்கச்சக்க ஆக்டர்ஸ் இருக்காங்க. நிவேதிதா சதீஷ், குமரவேல் சார் இருக்காரு, வினோத் கிஷனும் ஒரு சம ஆர்டிஸ்ட், நிறைய பேர் சார் எனக்கு, ஜெயபிரகாஷ் இருக்காரு, இது ஜெயபிரகாஷ் சார், அதுக்கப்புறம் ஜான் கொக்கன், எக்கச்சக்க பேர் இருக்காங்க. காளி வெங்கட் சொல்கிறேனே டக்குன்னு வரமாட்டேங்குது, எல்லாம் அவ்வளோ பேர் இருக்காங்க. அது இவங்க எல்லாரையும் அதித்தி பாலன் இவங்க எல்லாரையும் மீறி லெசர் நோன் ஃபேஸஸும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, சூப்பராகவும் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்கும் வந்து இது ஒரு அதான் இது வந்து என் ஃபஸ்ட் ரெண்டு படங்களில் வந்து ரொம்ப ரெண்டு மூணு கேரக்டர்ஸ் அப்படியே ஒரு இதாக போயிருக்கும், பட் இதில் வந்து கேன்வஸாகவே பெருசு, இவங்க எல்லாரும் வந்து இம்பார்ட்டண்ட்டான ரோல்ஸ் எல்லாமே. இந்த படத்தினுடைய துவக்கத்தின் போது அந்த படத்துடைய கதாநாயகன் தனுஷுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுன்னு கூட பல பத்திரிகை செய்திகளாக வந்தது, ஆனால் அடுத்து பார்த்தா அவருடைய அடுத்த படத்தை இயக்குகின்ற வாய்ப்பை அவர் உங்களுக்கு தந்திருக்காரு. அந்தளவுக்கு உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையே நெருக்கம் எந்த காலகட்டத்தில் வந்தது?
நெருக்கம்னா இப்ப கூட நாங்க ரொம்ப பர்சனலா அந்த மாதிரி நான் பேசு அந்த மாதிரி இல்ல, ப்ரொஃபஷனலான ஒரு ரிலேஷன்ஷிப் தான். ரொம்ப இது டெய்லி ஃபோன் பண்ணி பேசுறது அந்த மாதிரி எல்லாம் இல்ல. அவர் ரொம்ப ப்ரொஃபஷனலான ஒரு ரிலேஷன்ஷிப், ஐ திங்க் அவர் பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப் அவ்வளவுதான். அந்த மீறி ரொம்ப அவரோட பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ள நான் போல, என்னோட பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ள அவர் வரல. பட் என்னன்னா எனக்கு இந்த ப்ராசஸ்ல அவருக்கு தெரியல, என் மேல எனக்கு இன்னும் என்ன பிடிச்சி போயிருக்கலாம். ஸோ அதனால அவர் இந்த ட்ரஸ்ட்ல இன்னொரு படம் இது பண்ற மாதிரி. ஏன்னா இந்த எனக்கு ஒரு எனக்கு என்னன்னா கதை யோசிக்கும் போது எனக்கு வந்து நான் இவருக்காக எழுதுற ஆள் இல்லை. பட் என்னன்னா எழுத ஆரிக்காருக்கும் நம்மளுக்கு ஒரு ஃபேஸ் ஒரு தேவை இல்லை சார். கதை எழுதும் போது நம்மளுக்கு ஒரு நம்ம அந்த கேரக்டருக்குன்னு ஒரு ஃபேஸ் தேவை. எனக்கு இவர் ஃபேஸ் மாதிரி தான் வருது, ஒன்றும் பண்ண முடியல. இந்த கதையே கூட இவரை தவிர வேற யோசிக்க எனக்கு யோசிக்க முடியல. இல்லை ரெண்டு எனக்கு நடுவில் இந்த 2018 நாங்கள் இந்த கதை சொல்லிட்டு இன்னொரு ப்ரொடக்ஷன் ஹவுஸும் இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க. இன்னொரு ஆக்டர்ஸ் இவர் அளவுக்கு பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் மாதிரி தான், பட் அது ஆப்ஷன் இருந்தது. பட் நான் போல எனக்கு தெரியல இவர தான் அந்த பண்ணும், இவரை தவிர வேறு யாராவது எனக்கு அதை ஜஸ்டிஃபை பண்ண, எனக்கு எனக்கு இவர் ஃபேஸ் தான் எனக்கு அந்த மில்லர்ன்ற அந்த ஃபேஸ் இவர் தவிர வேறு யாரும் பார்க்க முடியல. நீங்கள் அடுத்து அவருக்கு தனுஷுக்கு பண்ண இருக்கிற படமும் இது மாதிரி பீரியட் படமா, அது என்ன கதைன்னு தீர்மானம் பண்ணிட்டீங்களா? கதைலாம் இது இதாயிடுச்சு. அது அப்போதான் அவருக்கும் பிடிச்சதானே ஒரு ஓகே சொல்ல முடியும். அந்த ஒரு இதில் கதையெல்லாம் அவருக்கு பிடிச்சிருந்தது. எகெயின் அது ஒரு ஒரு பீரியட் இது மாதிரி தான் சார், அது ஒரு ஒரு ஹிஸ்டாரிக்கல் இது மாதிரி தான், ரொம்ப ஆம்பிஷியஸான ஒரு ப்ராஜெக்ட் தான் அதுவும். இந்த கேப்டன் அமரர் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பீரியட் படம் என்பதை தாண்டி நீங்களே குறிப்பிட்ட மாதிரி மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளம். அது தவிர வந்து எக்கச்சக்கமான துணை நட்சத்திரங்கள். இதில் உங்களுக்கு சவாலாக இருந்ததுன்னா என்னென்ன விஷயங்களை சொல்லலாம் அதனுடைய படப்பிடிப்பில்? இல்லை சார், சவால்ன்னு சொல்கிறதா இல்லை. இப்போது என் ஃபஸ்ட்டு ரெண்டு படங்களில் வந்து கம்மியான ஆளுங்களாக இருந்தாலும் ரொம்ப கம்மியான ஆளுங்க, அது ஒரு மாதிரி. ஸோ அது என்ன ஒரு ரெண்டு பேருக்கு கதை சொல்கிற ஆர்டர் பண்ணுறதை இங்கே ஒரு 100 பேருக்கு சொல்லணும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ்ன்ற மாதிரி தான் நான் பார்த்தேன். ஏன்னா அது நிறைய பேர் இருக்காங்கன்ற ஒரு டென்ஷன் நேர்த்துக்கிட்டோன்னா எனக்கு தெரிஞ்சு ஒழுங்காக படம் பண்ணியிருக்க முடியுமான்றது டவுட். ஏன்னா ஒரு பாயிண்ட் மேலே நம்ம அந்த டென்ஷன்லேயே எனக்கு அதுதான் இப்போ சிவராஜ் சார் வரும்போது எங்களுக்கு பயம் இருந்தது. ஏன்னா பெரிய சூப்பர் ஸ்டார், அவர் எப்படி இந்த மாதிரி வெயில் டஸ்ட்டு நெருப்பு இது மாதிரிலாம் போட்டு வறுத்து எடுக்கணுமே, அவர் எப்படி இருப்பாரான்றது. பட் அவர் அதான் சொல்கிறேன், அவர் அது கூலாக அவர் எடுத்துக்கிட்டாரு. ஸோ இந்த டென்ஷன் எனக்கு பெருசாக அவங்க எனக்கு தரல, தனுஷும் எனக்கு தரல, வேறு எந்த ஸ்டார்ஸும் அதில் நடித்த எந்த ஆக்டர்ஸும் எனக்கு அந்த ஒரு ட்ரபிள் தரல. அண்ட் இட் வாஸ் ஈஸி அவங்களோட. ஜூனியர் ஆர்டிஸ்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர், இப்போ முக்காசி பேர் வந்து ப்ரொஃபஷனல்ஸ் இல்லை. அவங்க ப்ரொஃபஷனல் அங்கே லோக்கலில் அவங்க க்ரௌட் நம்ம கூட்டிட்டு வரோம், அங்கே மக்களை கூட்டிட்டு வரோம், அவங்களுக்கு வந்து கேமரா அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஃபேஸ் பண்ணுற ஆட்களாக இருப்பாங்க. ஸோ அவங்களோட கொஞ்சம் இது பண்ணுறது கொஞ்சம் பொறுமையாக அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். அதில் வயசானவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு கேமரா தான் அப்போ தான் ஃபஸ்ட் டைமும் பார்க்குறாங்க. ஸோ அவங்களெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி வேலை வாங்குறது கொஞ்சம் இதாக இருந்தது. பட் அது பார்ட் ஆஃப் த ஜாப்ன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இதுக்கு இதுக்கு நம்மளுக்கு ப்ரொடியூசர்ஸ் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து நம்மளுக்கு அவ்வளோ நாளுக்கு தந்திருக்காங்க, 114 நம்ம எடுக்கிறதுக்கான ஒரு இது வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அது பொறுமையாக அவங்ககிட்ட சொல்லி எடுத்து வாங்கலாம். குற்றாலத்தில் நடந்த ஒரு படப்பிடிப்பின் போது சிவராஜ் குமார் செகண்ட் கிளாஸ் ட்ரெயின்லேயே வந்தான்னு கேள்விப்பட்டேன். ஆமாம், டைம் வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்ற மாதிரி அவர் வந்து, ஏன்னா குற்றாலமுக்கு வரணும்னா நீங்கள் வந்து ஒன்று மதுரையில் இறங்கணும் இல்லை திருவாண்டம் அங்கேருந்து வரணும். ஸோ அவர் வந்து டைம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது சொல்லிட்டு அவர் நைட் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு அப்படியே டைரெக்டாக ஷூட்டுக்கு வந்தார். ஜிவி பிரகாஷனுடைய இசை அதை பற்றி சொல்லுங்கள். எப்படின்னா அவர் அகெயின் அவர் பேக்ரவுண்ட் அவரோட சாங்ஸ் வந்து ரொம்ப சோல்ஃபுல்லான சாங்ஸ். எனக்கு வந்து அது வந்து ரொம்ப டெம்பரரியாக ஹிட்டாக ஒரு மாதிரியான சாங்ஸ் இல்லை. நீங்கள் திருப்பி திருப்பி அவர் சாங்ஸ் இப்போ ஆடுகளம் சாங்ஸ்ல நீங்கள் எத்தனை வாட்டி வேணால் கேட்கலாம், எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வேணா வரை கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப சோல்ஃபுல்லான ஒரு இது இது அசுரனில் கூட அவர் அந்த எமோஷனலான மூமெண்ட்ல அவர் போட்ட பிஜிஎம்லாம் சூப்பராக இருந்தது. ஸோ அந்த மாதிரி அவர் ஆள் இந்த படத்துக்கு தேவைன்றது வந்து எனக்கு எழுதும் போதே தெரியும். ஸோ அண்ட் அவர் இருக்கும்போது இன்னும் ஈஸியாக இருந்தது அந்த அந்த எமோஷன்லாம் அண்டர்லைன் பண்ணி. ஏன்னா இந்த இது படம் வந்து என்னென்னா எல்லாரும் ட்ரெய்லர் இதெல்லாம் பார்க்கும்போது வெறும் ஆக்ஷன் படமாக இருக்கும், பட் இது ஒரு எமோஷனான ஒரு ஜேர்னி. அவர் அந்த அனலிசன்ற ஒரு அந்த ஒரு இன்னசென்ட்டான ஒரு பையன் எப்படி வந்து இவ்வளோ ஒரு பெரிய கொலகாரனாக மாறுறான், இவ்வளோ பெரிய ரெபலாக மாறுறான்றது வந்து அது அவங்க ஸ்டக்குன்னு அப்படி மாறிட மாட்டான். அதுக்கு நடுவில் அவ்வளோ எமோஷனான ஜேர்னி இருக்கும், அவ்வளோ கிரீஃப், அவ்வளோ வந்து அவன் இழந்திருப்பான். இது ஆக்சுவலாக ஒரு ரொம்ப ஒரு கில்ட் ட்ரிவன் கேரக்டர்.
ஒரு தப்பு பண்ணிட்டு அதுலேருந்து அவனால் வெளியே வர முடியாது. ஸோ அந்த ஒரு மாதிரியான ஒரு ஸோ அதுக்கு சாலிடாக ஒரு பிஜிஎம் ஒரு இது ஒரு சவுண்ட் ட்ராக் வேணும். ஸோ அதெல்லாம் வந்து ஜிவி சூப்பராக பண்ணிட்டார். எனக்கு ஜிவியோட சப்போர்ட் பெருசு இந்த படத்தில். ஏன்னா நீங்கள் பிஜிஎம் பார்க்கும்போது உங்களுக்கு அது பெருசாக ரொம்ப ஒரு இதாக இருக்கும். தனுஷை கேப்டன் மில்லருக்கு முன்னாடி நீங்கள் பார்த்ததுக்கும் கேப்டன் மில்லராக பார்த்ததுக்கும் என்ன வித்தியாசம்? தெரியல எனக்கு இன்னைக்கு அந்த ரெஸ்பெக்ட் ஒன்று கூடிடுச்சுன்னு தான் சொல்லணும் எனக்கு. அவர் அவர் ஏன்னா நான் ஃபஸ்ட்டு படங்கள் அவர் ராக்கிலேருந்து அவர்கிட்ட பிச் பண்ணோன்னு பார்த்தேன். அதுக்கு முன்னாடி நான் தேவதாசன் ஒரு படம் பண்ணணும்னு நினச்சேன், அதுவும் அவர் பிச் எனக்கு அவரோட ஒர்க் பண்ண முடியாமல் போனது வந்து ஒரு சின்ன டிசப்பாயின்ட்மெண்ட் இருந்து. எல்லா கதைக்கும் அவரை நீங்கள் சாணிக்காய் நம்ம தவிர சாணிக்காய் நம்ம தவிர அது கூட அவர் அண்ணனை பிடிச்சல. இந்த ஜேர்னியில் வந்து அவர்கிட்ட அந்த ஒர்க் பண்ணுற அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது அதை டக்குன்னு கிராப் பண்ணிக்கிட்டேன். ஆனால் ஷூட் பண்ணுறதுக்கு அந்த ப்ராசஸில் இன்னும் அந்த மரியாதை கூடி அந்த தெரியல அவரும் சொல்வார் நம்ம நிறைய படங்கள் பண்ணலாம்ன்ற மாதிரி ஒரு இப்போ இந்த ஜோனில் இருக்கும். ஸோ தெரியல அந்த ஒரு ஒரு மரியாதை கூடிடுச்சு எனக்கு அவர் மேலே. அண்ட் பர்ஃபார்மராக எனக்கு வந்து அவர் வந்து நடிக்கும் போது நம்மளுக்கு வந்து எதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும். உங்களுக்கே தெரியும் அந்த சட்டிலிட்டி வந்து தெரியல அவர் எவ்வளவு பிரில்லியண்டா பண்ணிட்டாரு. நீங்க இப்போ திருச்சிற்றம்பலம்ல பார்த்த ஒரு தனுஷ் எங்க பார்க்க மாட்டீங்க, அசுரன்ல பார்த்த ஒரு தனுஷ் எங்க பார்க்க மாட்டீங்க. நீங்க அங்க ஒரு அனலிசனா தான் பாப்பீங்க, ஒரு மில்லரா தான் பாப்பீங்க. அதான் அவரோட பிரில்லியன்ஸ். அது அவரை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட உள்ள தனித்துவம் அப்படின்னா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? அவருக்கு அந்த இதுதான் சார், இந்த மற்ற பெரிய ஸ்டார்ஸ் கிட்டதுக்கு அவருக்கு அவருக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்ன, அவருக்கு வந்து இந்த மாதிரி கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிம்ஸும் பண்ணோன்னு ஆசை. பெருசாகவும் பண்ணோம் பட் ஒரு கண்டென்ட் இருக்கணும், அதில் வந்து ஒரு எமோஷ்னலான ஒரு இது ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கணும், பர்ஃபார்ம் பண்ணணும். பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான தீனி போடுற மாதிரியான கதைகள் தேவை. அவர் வெறும் ஒரு மாசான ஹீரோ மட்டும் இல்லை, அதுக்கான ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆக்டர். ஸோ அதுதான் எனக்கு அவரோட யூனிக்னஸ்ன்னு எனக்கு தோணுது. படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் படத்தை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? ஹாப்பியாக இருந்தார், பிடிச்சிருந்தது. உங்களுக்கு டிஜி சார் பற்றி தெரியும், எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக எவ்வளோ டஃப்பான ஒரு மனுஷன் உங்களுக்கு தெரியும், ரொம்ப டஃப்பான ஒரு ஆள். பட் அவருக்கு வந்து மேபி ஃபஸ்ட் ஃபியூ ஸ்கெட்யூல்ஸ் ஒரு ஃபஸ்ட் ஃபியூ டேஸ் வந்து என் மேலே கொஞ்சம் இதான், ஏன்னா என்னோடய ட்ராக் ரெக்கார்ட் நான் பண்ண படங்கள் அப்படி. ஸோ ஸோ அவருக்கு அந்த இது இல்லை இருக்கலாம். பட் படம் போக போக இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் அவரோட இப்போ கூட நான் ஃபோனில் பேசிட்டு தான் இருக்கேன். அது வந்து அவருக்கு தான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டு தான் இருக்குது. அவர் அவருக்கு மேலே எனக்கு பயங்கரமான ரெஸ்பெக்ட் சார். ஏன்னா அந்த ஏஜில் வந்து அவர் வந்து செட்டுக்கு வந்து எது இருந்தாலும் அவர் தான் முன்னாடி நின்று பேசுகிறாரு, அவர் தான் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு. அவர் எதுவும் ஒரு ஷூட்டிங் நடக்கணும்னா அவர் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் இருந்தால் ஈஸியாக நடந்துடும். ஸோ அந்த அவர் அந்தோட பேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் மேலே. ஸோ அதை தெரியல, அவர் ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ப்ரொடியூசர். அவர் ரொம்ப எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அவர் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காரோ அது வந்து எனக்கு ஒரு ஸ்கூல் மாதிரி தான். இந்த ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது வந்து நான் ஒரு இதாக பார்க்கல. ஃபிலிம் மேக்கராக நம்ம வி கேன் கெட் கேரிட் அவே, டக்கு டக்குன்னு நம்ம நிறைய கேட்டுட்டு இது மாதிரி ஒரு அப்படியே டப் டப்னு போகலாம். பட் அவர் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது வந்து ஒரு விஷயத்தில் ஒரு பாயிண்டில் வந்து நம்மளுக்கும் க்ரியேட்டிவாக ஹெல்ப் பண்ணுறது. நம்ம இந்த டைம்குள்ளே இது முடிச்சாகணும்னா முடிச்சாகணும், அதுக்கு என்னென்ன பண்ணணும், அதுக்கு என்னென்ன க்ரியேட்டிவாக அதை எப்படி அச்சீவ் பண்ணலான்ற மாதிரியான விஷயங்கள். ஸோ ஒரு அவர் கொடுக்குற புஷ் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ எனக்கு அது மாதிரி திருப்பியும் அவங்களோட திருப்பியும் படம் பண்ணுறேன் அவங்களோட. ஸோ எனக்கு அந்த ஒரு இது அனுமதி பெருசாக அவங்களோட இதெல்லாம் இல்லை. அப்படி இருந்தது தான் கண்டிப்பாக திருப்பியும் படம் பண்ண மாட்டோம்ன்ற மாதிரி. ஸோ அவர் மேலே எனக்கு அந்த ரெஸ்பெக்ட் கூடி தான் இருக்குது. தவிர எனக்கு வெளியே நிறைய பேர் அவர் போகும்போது அவர் பயங்கரமாக இதெல்லாம் பண்ணாங்க. பட் எனக்கு அந்த இது இருக்கு, அவர் அவ்வளோ பயங்கரமான ஒரு ஆள் தான். பட் ஆனால் நம்ம ஒர்க்கு கரெக்டாக பண்ணிட்டோம்னா அது அவர் இது இல்லை. அண்ட் படம் அவர் பார்த்து அவர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் அவருக்கு என்னென்னா படம் பார்க்கும்போது அந்த அந்த ஷோலே இந்த மாதிரி இருக்காருன்னு எனக்கு அது நல்லா இருக்கு. ஸோ அந்த எண்ட் ஆஃப் த டே அவர் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தோம் எனக்கு வந்து ஒரு பெரிய இதுதான். இந்த படத்தினுடைய உருவாக்கத்தின் போது ஏதாவது மேஜரான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல் உங்களுக்கு ஏற்பட்டதா? அது எல்லா படத்துக்கும் வேறு ஒரு பிரச்சனை. நம்ம ஒரு 6 மந்த்ஸ் ஒரு இடத்துல போய் தங்குறோன்னா 6-8 மந்த்ஸ் அது வந்து கண்டிப்பாக ஏதாவது எல்லா படத்துக்கும் நடக்கிற மாதிரியான பிரச்சனை தான் சார். அது அது ஆனால் அது வந்து ஈஸியாக சார் ஹேண்டில் பண்ணிட்டார் டிஜி சார்.
இப்போ அடுத்து வந்து கேப்டன் மில்லர் படத்துடைய பார்ட் 2 உருவாக போகுது அப்படின்னு வெளியில் செய்திகள் இருக்குது. அதுக்கான திட்டங்கள் இருக்கா? இருக்குது. இது இது பெருசாக கிளிக் ஆச்சுன்னா, கனெக்ட் ஆச்சுன்னா, மக்களோட இந்த கேரக்டரோட அவங்க கனெக்ட் ஆகிட்டாங்கன்னா அதுக்கான இது இருக்குது, ஸ்டோரிஸ் இருக்குது. உங்களுடைய அடுத்த படம் அப்படின்றது எதுவாக இருக்க போகுது? தனுஷோட நீங்கள் தனுஷ் பணியாற்ற படம் தானா? எந்த காலகட்டத்தில் அது ஸ்டார்ட் பண்ணுற ஐடியா இருக்கு? அது இம்மிடியேட்டாக இப்போ ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவேன் நான். இப்போ ரைட்டிங் ஒர்க் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ரைட் எழுதுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதை எழுதி முடிச்சுட்டு அதுலேருந்து அப்படியே ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுடைய படத்தை பற்றி பல நல்ல சுவையான தகவலில் நம்மளுடைய ரசிகர்களோட. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.